வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். கோடியக்காடு காட்டுப்பகுதியில் சேம கருவேலங்காடு பகுதியில் ஸ்டீல் கேபிள் கம்பி கொண்டு சுருக்கு வைத்ததில் ஆண் புள்ளிமான் மாட்டி உயிரிழந்தது. நாகை மாவட்டம் மேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு போஸ்ட்மேன் தெரு அருகில் உள்ள சேமை கருவேலங்காட்டு பகுதியில் ஸ்டீல் கேபிள் கம்பி கொண்டு மரங்களுக்கு இடையே சுருக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழியாக வந்த ஆண் புள்ளிமான் ஒன்று சுருக்கில் மாட்டி உயிரிழந்தது. உடனடியாக வனத்துறையினர் புள்ளிமானை கோடியக்காடு அரசு உதவி கால்நடை மருத்துவரால் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. குற்றவாளிகள் தலைமறைவானதால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணை செய்த நிலையில் வனச்சரக அலுவலர் அயூப்கான் தலைமையில் சதீஷ்குமார், முனியசாமி, நித்யா வனக்காவலர், சுதாகர், லோகநாதன், ஜவஹர்லால் நேரு ஆகியோர் குழுவுடன் கோடியக்காடு ஆதிவாசிகள் தெருவைச் சேர்ந்த சீனிவாசன் மகன் கார்த்தி வயது 29, பழனித்துறை மகன் பொதுவுடை செல்வம் வயசு 25, அவுளியா முகமது மகன் சலீம் வயது 25 ஆகியோரை மூன்று பேரை கைது செய்து விசாரணை செய்தனர். விசாரணையில் சுருக்கு வைத்து ஆண் புள்ளிமானை வேட்டையாடிய குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதன் பேரில் தஞ்சாவூர் வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியன் மற்றும் நாகப்பட்டினம் உயிரின காப்பாளர் கலாநிதி அவர்களின் உத்தரவுப்படி குற்றவாளிகள் மூவருக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 75,000 ரூபாய் இணக்க கட்டணம் விதிக்கப்பட்டது. சுருக்கு வைத்து ஆண் புள்ளிமான் இறந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.